ஓம் சாந்தி. இன்றைக்கு நமக்கு நம் இனிமையான பாபா என்ன வரம் கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மன்மனா பவ என்ற மகா மந்திரத்தின் மூலம் அனைத்து துக்கங்களிலிருந்தும் விலகி இருக்கக்கூடிய, அதாவது அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சதா சுகஸ்வரூபமானவர் ஆகுக. மன்மனா பவ என்ற மகா மந்திரத்தின் மூலமாக எல்லா துக்கங்களிலிருந்தும் தூர விலகி இருக்கக்கூடிய சதா சுகஸ்வரூபம் ஆனவர் ஆகுக. அதாவது மந்திரம் அப்படின்றது பார்த்தா, இந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்கு மந்திரம் சொல்கிறோம். அதனால தான் அதுக்கு மந்திரம், மண் மனம், மண் அப்படின்றது மனம். அந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்கு, ஒருமுகப்படுத்துறதுக்காக வாயினால் மந்திரம் அப்படிங்கிறது உலகத்தில் உச்சரிக்கிறாங்க. அந்த மந்திர சொற்கள்லையே ஒரு சக்தி அடங்கியிருக்கு. இன்னொன்று, மந்திரத்தை வந்து எல்லாரும் சேர்ந்து சப்தமாக சொல்லுவாங்க. அது ஒரே ராகத்தோட ஒரே மாதிரி அந்த மாதிரி சொல்லும் பொழுது அதில் ஒரு சக்தி கிடைக்கிறது. வைப்ரேஷன் நம்ம சொல்லக்கூடிய அந்த இடத்தினுடைய சூழலுடைய அதிர்வலைகள் நன்றாக மாறி வரதை உணர முடியும் அப்படின்னு நம்ம பொதுவாக உலகத்தில் மந்திரத்தை பற்றி சொல்கிறோம். மந்திரம் அப்படிங்கிறது கூட, அதாவது மந்திர உபதேசம், மந்திர உபதேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. மந்திர உபதேசம் எல்லாருக்கும் கிடைக்கறதில்ல. ஒரு சிலருக்கு தான் அந்த உபதேசம் அப்படின்றது செய்யப்படுறது. எதை நம்ம வந்துட்டு பக்தியினுடைய கதைகளில் படிக்கிறோம், கேட்குறோம். அப்போ அந்த மந்திரத்தை அடைஞ்ச பக்தர் அல்லது அந்த யார் அந்த உபதேசம் அடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க தக்க நேரத்தில் அதை யூஸ் பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. பயன்படுத்துறது எதுக்காக? வந்திருக்கிற துன்பத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக, வந்திருக்கிற ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக, தப்பிக்க வைக்கிறதுக்காக மந்திரத்தை தகுந்த நேரத்தில் பயன்படுத்துவாங்க. அதாவது அது அவங்களுக்கு உதவி செய்கிறது. வாழ்க்கையினுடைய ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த மந்திரங்கிறது அவங்க பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு வேண்டியதை அது கொடுக்குது. வேண்டியதை கொடுக்கறது, விருப்பமானது கிடைக்கிறது, உதவி கிடைக்கிறது, மனதனுடைய அந்த ஆசை அப்படிங்கிறது நிறைவேறும். இது எல்லாமே வந்து மந்திரத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், மந்திரத்தை பற்றி நம்ம படிச்சிருக்கோம், சொல்கிறோம். இப்போ இங்கே இன்னைக்கு நமக்கு நம்ம சிவபாபாங்கிற இந்த பகவான், கடவுள், அவர் வந்து நமக்கு மந்திர உபதேசம் பண்ணுறார். இப்போ உலகத்தில் பார்த்தா மந்திரத்தை சொல்கிறது ஒரு குரு சொல்வர், பொதுவாக குரு அல்லது ஆசிரியர், இந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் வந்து பவ்யமாக அதை கேட்டுக்கிறாரு, பணிவாக கேட்டுப்பார். ஸ்டூடெண்ட் ரூபத்தில், மாணவர் ரூபத்தில் இருக்கக்கூடியவர் அந்த மாதிரி கேட்டுப்பார். இங்கே பார்த்தா குருவுக்கெல்லாம் குரு அப்படின்னு யாரை சொல்கிறோமோ, அந்த சத்தியமான குருவான பரமாத்மா சிவன் பகவான் வந்து நமக்கு இன்னைக்கு வரதானத்தில் சொல்கிறாரு, மன்மனா பவ அப்படிங்கிறது ஒரு மகா மந்திரம், என்னுடைய இனிமையான குழந்தை, இந்த மந்திரத்தை நீ நல்லா பயன்படுத்திக்கோ, இந்த மந்திரத்தை நல்லா நீ உபயோகப்படுத்திக்கோ. எப்போ உபயோகப்படுத்திக்கணும்? நமக்கு எப்போ தேவையோ, நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அந்த எல்லா நேரத்திலையும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பாபா சொல்கிறாரு, குழந்தை எப்போவாவது துக்கம் வந்து உனக்கு வரலாம், கஷ்டம் வரலாம், துக்கத்தோட அலைகள் வந்து வருது அப்படின்னும் பொழுது இந்த மந்திரத்தை நீ மட்டும், இந்த மந்திரத்தை மட்டும் நீ பயன்படுத்தின அப்படின்னு சொல்லி சொன்னால் துக்கம் வந்து ஓடி போயிடும். துக்கம் நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது, ஓடியே போயிடும், விலகியே போயிடும், நம்மை தாண்டி போயிடும். அப்போ இது வந்து பார்த்தா, அதாவது ஓம் நமோ நாராயணன்னு சொல்லுவாங்க, இல்லை ஓம் நம சிவாயன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணக்கூடிய மந்திரம் கிடையாது. வார்த்தையை வாயினால் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இல்லையா,
அந்த மாதிரி சொல்ற மந்திரத்தை நமக்கு சிவபாபா சொல்லி கொடுக்கலாம். அவர் சொல்ற வார்த்தை எதை மகா மந்திரம்னு சொல்றாரு அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மண் மனா பவ அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுப்போம். மண்ணுன்றது மனம். இந்த வார்த்தை வந்து பகவத்கீதையினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. மண் மனாபவ என்றால் மனதால் ஒருவனையே நினையுங்கள், மனதால் என்னை மட்டுமே நினையுங்கள், உங்கள் மனதை என்னிடம் தந்து விடுங்கள், உங்கள் மனதை என்னிடம் மட்டுமே ஒருமுகப்படுத்துங்கள். இன்னும் விளக்கமா சொல்லணும்னா தேகம் உட்பட இந்த உடல் உட்பட இந்த உடலுடைய எல்லா தர்மங்களையும், தேகத்தோட தர்மம்னா நான் ஹிந்து, நான் முஸ்லிம், நான் கிறிஸ்டின், நான் இந்த பாஷை பேசுகிறேன், நான் இந்த குலத்தில் பிறந்திருக்கேன், இந்த மாதிரி உடலினுடைய வேறுபாடுகளால் மனிதர்கள் நாம் பிரிவுபட்டு இருப்போம் உலகத்தில். பட் பாபா சொல்லி கொடுக்கறது தேகம் மற்றும் தேகத்தினுடைய தர்மத்தை எல்லாம் மறந்துட்டு தன்னைத்தான் ஆத்மா என்று உணர்ந்து கொண்டு தன் மனதினால் என்னை மட்டுமே நினையுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நம்ம மண்மனாபவ மண்மனாபவ சொல்ல வேண்டாம், செய்ய வேண்டியது என்னன்னா அவரை நினைக்கணும். அதாவது நினைத்து நினைத்து சுகம் பெறுவாய், நினைக்க நினைக்க சுகம் அப்படின்னு சொல்கிறோம். யாரை நினைக்க நினைக்க? கடவுளை நினைக்க நினைக்க சுகம் கிடைக்கும். மனிதர்களை நினைச்சா துக்கம் கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது எல்லா நேரத்துலேயும் ஒன்று சொல்ல முடியாது. பொதுவாக உலகத்தில் கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் யாராவது ஒரு மனிதரை நாடி, அது ஒரு நண்பராக இருக்கலாம், நல்ல ஒரு உறவினராக இருக்கலாம், தன்னுடைய மனம் அறிந்த ஒரு நண்பர்கிட்டக வந்துட்டு சொல்லுவாங்க, தோழிக்கிட்டக வந்துட்டு விஷயத்த சொல்லுவாங்க. சொல்லும்போது மனிதர்கள் வந்து ஆறுதல் அடைகிறாங்க, நாம் ஆறுதல் அடைகிறோம், ஆறுதலை நாடுறோம். அது கூட பார்த்தா தற்காலிகமான ஒரு விஷயந்தான். அந்த துக்கம் மறைஞ்சிடுமா அப்படின்னா அந்த துக்கம் மறையறதில்ல, பட் அவங்ககிட்ட நம்ம சொல்லிட்டதில் நமக்கு ஒரு ஆறுதல். அவங்ககிட்ட சொல்லிட்ட காரணத்தினால அந்த பாரம் இறங்கிட்டதாக நாம் வந்துட்டு நினைக்கிறோம். உண்மையில் அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. அதுக்கு எந்த விதமான சல்யூஷன் அல்லது நிவாரணம் கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது. நம்ம மனசில் இருக்கிறத நம்ம வெளிப்படுத்திக்கிறோம், அதில் நமக்கு ஆறுதல் கிடைக்குது. இப்போ இங்கே பார்ப்போம், நம்ம மனசுக்குள்ள துக்கம் துன்பம் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் பாபா சொல்கிறாரு குழந்தை மனசால் என்ன நினை அப்படின்னா அந்த மனசை என்கிட்ட கொடுன்னு சொல்கிறார். மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை என்கிட்ட கொடு அப்படின்னு தானே அர்த்தம். ஃபோக்கஸ் யுவர் மைண்ட் ஆன் மீ அப்படின்னா மனதை என்கிட்ட கொடுத்துருன்னும் பொழுது மனசுக்குள்ளே என்ன இருக்குதோ அது கஷ்டமோ சுகமோ நல்லதோ கெட்டதோ அதை என்ன பண்ணணும், அவர்கிட்ட இந்தாப்பா உன்னோடதுன்னு சொல்லி ஒப்படைச்சிடணும். ஒரு பெரியவர் இருக்காரு கேட்குறாரு நான் பார்த்துக்கிறேங்கிறாரு, எதுக்கு நாமளே எடுத்து வச்சுக்கணும், பெரியவர் அவர் தானே அவர் பார்த்துக்கட்டும் இல்லையா. அதனால அந்த மனதால் அவர்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவர் நினைக்கிறதும் சுலபமாகும். இன்னும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா கஷ்டம் வரும்போது கடவுளை நாம் அதிகமாக நினைக்கிறோம். எல்லாருமே அதுதான் சொல்லுவோம் உலகத்தில், கடவுள் நினைவு எப்போ வருதுன்னா கஷ்டம் வரும்போது அப்படின்ற பதிலை முக்காலே மூணு வருஷம் பேர் அதை பதிலை வந்துட்டு சொல்லுவாங்க உலகத்தில். இப்போது கஷ்டம் வரும்போது எப்படி அவர் நினைக்கிறது, அவர் நினைவே வரமாட்டேங்குது இப்படி கூட சில பேர் வந்து சொல்லுவாங்க. கஷ்டத்தையே வந்து பிரச்சனையே வந்து போட்டு தாக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அதை எப்படி அதுக்கு ஒரு விடை காணுறது அப்படிங்கிறதுலையே இருப்பாங்க. அப்போ கடவுள் ஞாபகம் நினைவு வராது. ஆனால் இங்கே நாம் பக்தன் பகவான் அப்படின்றதுல இருந்துல விலகி வந்தாச்சு இல்லையா. இப்போ நாம் யார்? குழந்தை. சிவபாபா கடவுள் அப்பா. எதுக்கு நாம் வெயிட்டு தூக்கிக்கணும்? வெயிட்டு குழந்தைய தூக்குது, அப்பா தானே தூக்கிட்டு போகிறாரு. குழந்தை கம்ஃபர்டபுளாக ஹாயாக நடந்து போயிட்டுருக்கு, ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கு. ஸோ பாபா சிவபாபாங்கிற இந்த அப்பா வெயிட் தூக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. அப்போ நம்ம மனசுக்குள்ளே எந்த ஒரு விஷயம் வெயிட்டு கொடுத்துட்ருக்கோ
பாரத்தை சுமையாக கொடுத்துட்ருக்கோம், அந்த துக்கத்தை அவர்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன், நாம் ஃப்ரீயாகிடுவோம். அவர் நமக்கு வழி காட்டுவார், அவர் மூலமாக நமக்கு வழி கிடைக்கும், ஏதாவது ஒரு வகையில் நிவாரணம் கிடைக்கும். இப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு பதில் கண்டிப்பாக நமக்கு பாபா மூலமாக தெரிய வரும். அப்போ இது ஒரு விஷயம். இரண்டாவது, பாபா என்ன சொல்கிறாருன்னா, கடலில் போகிறவங்க நீச்சல் அடிக்க நல்லா நீச்சல் அடிக்க தெரியும் அப்படின்றவங்க அவங்க வந்து அதுக்கு பயப்பட போகிறதில்ல. தெரியாதவங்க அப்படி கரையோரம் மெல்ல அப்படி நின்றுட்டு அந்த அலை வந்து காலில் தொட்டா போதும்னு அப்படி நம்ம நின்றுட்டு வந்துடுவோம். பீச்சில் கூட நல்லா நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் உள்ளே கூட போவாங்க, குதிச்சு விளையாடுவாங்க. அவங்களால அதை விளையாடாமல் வர முடியாது, நல்லா குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருப்பாங்க தண்ணியில். நல்லா நீச்சல் அடிக்க தெரியும் அப்படின்றவங்களுக்கு பயம் கிடையாது. இப்போ இங்கே வந்து வாழ்க்கைங்கிற கடலில், அதை கடல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சம்சார சாகரம் அப்படின்றாங்க, அதில் பார்த்தா துக்கத்தை தான் வந்து கடல்ன்றாங்க, சுகத்தை கடல்னு யாருமே சொல்கிறவர். பட் உண்மையில் சுகக்கடல் யாருன்னா பரமாத்மா, கடவுள், சிவபாபா தான் சுகத்தினுடைய கடல். எங்கள் அப்பா வந்து சுகத்தினுடைய கடல், நான் வந்து துக்கத்தினுடைய கடல், ஏதா பொருத்தமாக இருக்கா? இல்லை தானே. அதனால் நான் யாருடைய குழந்தை? நான் அப்படின்ற அந்த ஆத்மா யாருடைய குழந்தை? நான் சுகஸ்வரூபம் ஆகணும் அப்படின்னா இந்த துக்கத்தை மறக்கணும், இந்த துக்கத்தை அவர்கிட்ட இறக்கிடணும், பாரத்தை அவர்கிட்ட தந்துடணும். அப்போது யார்கிட்ட தரும்? தகுதியானவங்க கிட்ட கொடுக்குறோம். ஆஃப்டர்ஆல் நம்ம மனிதர்கள்கிட்ட சொல்லியே ஆறுதல் அடையிறோம். கொஞ்சம் ஒரு சில சமயம் தெளிவு கிடைக்கும், அவங்க ஏதாவது நம்மளுக்கு ஒரு வழி சொல்வாங்க, இப்படி நீங்கள் செஞ்சு பார்க்கலான்னு சொல்வாங்க, வந்து இப்படி பண்ணால் எல்லாம் சரியாயிடும் ஒரு ஆறுதல் கொடுத்தா நமக்கு கூட ஒரு நம்பிக்கை வரும். அப்போ மனிதர்களுடைய ஒரு நல்ல சொல்லே நமக்கு நம்பிக்கை கொடுக்குது அப்படிங்கும் பொழுது, பகவான் என்ற சத்குரு வந்து சொல்றாரு, என்கிட்ட கொடுத்துரு உன் மனசை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன நீ நினைச்சாலே போதும், உனக்கு எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும், வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கும் போது நாம் எதுக்காக தயங்கணும்? அதனால பாபா என்ற சுக கடலுடைய அலைகளில் நல்ல நீந்தி நாம் விளையாட விளையாட, அதாவது அவருடைய அன்பான நினைவில் நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே தன்னால் நமக்கு வரக்கூடிய கஷ்டம் எல்லாமே என்ன ஆகிடும்? அதற்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும், அதற்கு ஒரு நிவாரணம் கிடைச்சிடும், நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அல்லது எதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால பாபா சொல்றாரு, சதா சுக சுரூபமானவங்களா இருங்க, கனவுல கூட துக்கத்தினுடைய அலைகள் என் குழந்தைகளான உங்ககிட்ட வரவே வராது, வந்து தாக்கவே செய்யாது. நாம எப்பவுமே எந்த அலைகளில் விளையாடணும்னா சுகமயமான பாபாவினுடைய அன்பினுடைய அலைகள்ல விளையாடணும். இப்படி ஒரு அன்பு கடலான அப்பா கிடைச்சிருக்கார், கருணை கடலான அப்பா கிடைச்சிருக்கார், சர்வசக்திவான் அப்பா கிடைச்சிருக்கார். அப்படிங்கும் பொழுது அந்த சக்திகளோட அலைகளில் நாம் விளையாடணும், அதில் நாம் நீந்தணும். மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கடலுடைய குழந்தைகள், நாம் விளையாடுறதே ஆனந்த கடலுடையும் சுக கடலுடையும் ஞான கடலுடையும் தானே தவிர துக்க கடலில் கிடையாது. துக்கக்கடலில் இருக்கக்கூடிய மனிதர்களை மீட்டெடுக்கிறதுக்காக தான் நமக்கு பாபா கிடைச்சிருக்காரு. அப்போ கிடைக்காதவங்களுக்கு நாம் அவரை பற்றி சொல்லணும். அதனால் அவருடைய நினைவு தான் நமக்கு பலம், அவருடைய நினைவு தான் நமக்கு சக்தி, அவருடைய நினைவு தான் நமக்கு மருந்து. அதனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா, குழந்தை உனக்கு வந்திருக்கிறது உடல் சம்பந்தப்பட்ட நோயாகவும் இருக்கலாம், இல்லை ஏதாவது பணப்பிரச்சனையாக இருக்கலாம், பணம் காசு விஷயத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், கை இந்த மாதம் கையை கடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பட்ஜெட் வந்து அவங்களுக்கு சரி வரலன்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், பண பிரச்சனை இருக்கும். பாபா சொல்கிறார், உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணத்தின் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஒப்படைச்சிரு, என்னடி மனசால் நினைக்க நினைக்க உனக்கு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எதிர்கொள்ளறதுக்கான சக்தியை நான் வந்து கொடுக்குறேன். உன் கூடவே இருக்கிறதுனால உனக்கு அதை தாண்டி போகிறது பெரிய விஷயமா இருக்காது.
அதனால ஈஸியா கடல்ல குதிச்சு குதிச்சு விளையாடுறாங்க. எப்படி வந்து ஒரு சுகத்தையும் சந்தோஷத்தையும் நல்ல அனுபவம் செய்வாங்களோ அதே போல என் குழந்தை நீ கூட நல்ல தாண்டி குதிச்சு அந்த துக்கத்தை கடந்து வந்துடலாம், விலகி வந்துடலாம். நினைவு ஒன்றே மருந்து, நினைவு ஒன்றே மந்திரம். ஒரே ஒரு தந்தையினுடைய நினைவு தான், அதுதான் மகா மந்திரம். இப்போ நாம மெடிடேஷன் பண்ணலாமா? ஓம் சாந்தி. நான் அமைதியான ஆத்மா, அமைதியான சூழலிலே உட்கார்ந்திருக்கின்றேன். இந்த உடலிலே இரண்டு புருவத்தின் நடுவில் திலகம் வைக்கின்ற இடத்தில் சூட்சுமமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சிறிய நட்சத்திரம் நான் ஆத்மா. எனக்குள்ளே எண்ணங்களை உருவாக்குகின்ற மனம் இருக்கின்றது. பகுத்தறியக்கூடிய புத்தியும் இருக்கின்றது. பதிவு செய்யக்கூடிய சமஸ்காரமும் இருக்கிறது. நான் ஆத்மா அழகாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். என் மனதில் இனிமையான சிவபாபாவை, சுகத்தின் கடலாகிய சிவபாபாவை, மகாஜோதியான சிவபாபாவை மிகவும் அன்புடன் நினைக்கின்றேன். சூரியனை போன்ற ஒரு பிரகாசமான ஜோதி என் உள்ளத்தை கவர்கின்ற ஜோதி, என் வாழ்க்கைக்கு ஒளி காட்டுகின்ற ஜோதி, வழி காட்டுகின்ற ஜோதி. அந்த ஜோதி ஸ்வரூபமானவரை மிகவும் அன்புடன் பார்க்கின்றேன். அவரை பார்க்க பார்க்க அவரது அந்த சக்தி நிறைந்த ஒளிக்கதிர்களினால் ஆத்மானம் நிரம்பிக் கொண்டிருக்கின்றேன். பாபா சொல்லுகின்ற அருமையான வரதானம் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. என் இனிமையான குழந்தாய், என்னுடைய நினைவு என்ற மகா மந்திரத்தின் மூலம் அனைத்து விதமான துக்கங்களில் இருந்தும் நீ விலகி இருப்பாய், விடுபட்டு இருப்பாய். வாழ்க்கை என்ற கடலில் துன்பத்தின் அலைகள் வரும் போகும். குழந்தாய், மீரா பாபா என்று, எனது பாபா என்று உள்ளம் உருகி என்னை அன்புடன் நினைத்துவிடு. என் மடி உனக்காக காத்திருக்கின்றது, அதிலே வந்துவிடு. உன்
மனதில் உள்ள துக்கத்தை, குழப்பத்தை என்னிடம் தந்துவிடு. ஒரு சில நிமிடங்கள் அவ்வளவு ஏன் குழந்தாய், ஒரு சில வினாடிகள் ஒரே வினாடி கூட போதும். பாபா என்ற அருமருந்தை, அற்புதமான சக்தியை உன் கைக்குள்ளே வைத்திருக்கின்றாய். இந்த பாபாவை அன்புடன் நினைக்க நினைக்க எல்லா விதமான துக்கத்திலிருந்தும் நீ விலகி விடுவாய், காப்பாற்றப்படுவாய். அவற்றை அழிப்பதற்கு, வெல்லுவதற்கு சக்தி நிறைந்தவன் ஆவாய். எதிரில் தெரிகின்ற உயிருக்குயிரான என்னுடைய மகாஜோதியான பாபாவை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அற்புதமான சக்தி எனக்குள் நிரம்பிக் கொண்டே இருக்கின்றது. சுகக்கடல் தந்தையிடமிருந்து சுகமயமான சொற்கள், சுகமயமான கதிர்கள் ஆத்மா என்ற குழந்தை என்னை நிரப்பிவிட்டது. சுகத்தின் கடல் என்னுடைய தந்தை, நானும் ஆத்மா எப்பொழுதுமே சுகஸ்வரூபமானவன், மகிழ்ச்சி நிறைந்தவன். உலகிய துக்கங்களிலிருந்து விலகியிருப்பவன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.